பாக்க அட்டகாசமா இருக்கீங்க சார், அருமையா இருக்கீங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஓ ஸ்மால், எங்க இருக்க? பாத்தியா, நான் உன்ன பாக்க வந்துட்டேன். வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? Thank you so much. உனக்கு ஏதோ தேவைப்படுதானே சொல்லு. இல்ல மேடம், எல்லாமே ஓகே தான். ஹலோ, இன்னங்க சார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூடா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்கேன். Thank you. மேடம் உட்காருங்க. ஏன் நிக்கறீங்க? உட்காருங்க. என்ன உட்காரறதா? சரி, அப்ப நான் இங்க உட்கார்ந்துக்கறேன். ஓகே. நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம்ல? ஐ அம் சாரி, எனக்கு அது எதுமே ஞாபகம் இல்ல. இந்த மாதிரி ஃபேஸ நான் மறக்கவே மாட்டேன். நீங்க அந்த சாக்லேட் ஆட்ல நடிச்சிருந்தீங்கல? சில பேரோட முகம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஆனா ஒருத்தர பார்த்தா ஒருத்தர பார்க்காத மாதிரியே இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப நார்மல். ஆனா இவரை பார்த்தா இவரை எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏனா இவர ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நிறைய நீங்க டிவி ஷோஸ்ல தான் பாத்திருப்பீங்க. ஐ அம் சூதே. உஸ்மான் என் பேரு. நைஸ் டு மீட் யூ. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்காக நீங்க கேரவன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப செட்ல தானே இருந்தாகணும். அவங்க என்ன காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க, அதுக்காக தான் வந்தேன். ஓ, அப்படியே? யார் அப்படி சொன்னா உங்களுக்கு? ஏ, இந்த காஸ்டியூம்ல அவங்க என்ன குறை கண்டுபிடிச்சாங்களா? உங்களுக்கு வேலைக்காரி வேஷம் நல்லா தான் இருக்கு. இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நானே உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நீங்க வாங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஒண்ணும் தப்பா புரிஞ்சுக்கல. நான் சொல்றதை கேளுங்க. கேரவன்ல இங்க யாரும் வெயிட் பண்ண கூடாது, சரியா? நீங்க எல்லாம் ஆர்டிஸ்ட், சோ செட்ல தான் நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணனும். அத புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போங்க, எல்லாரும் ரெடியா நில்லுங்க. அங்க என்னாச்சு? லைலா, எப்படி இருக்கீங்க? உஸ்மான், வா, வெல்கம். Thank you. இங்க எல்லாமே நல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலை இல்ல, அதனால தான் செட்ல உங்களை பார்க்கலாம்னு வந்துட்டேன். ஓ, அப்படியா? ஆக்சுவலா நீ நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஏன், என்னாச்சு? ஏன் என்னாச்சா? இவரோட ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவரை தனியா மட்டும் எங்க விட்டு போயிடாத. எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஏய், அது உஸ்மான் தானே? ஏய், கடவுளே, உஸ்மான், வாங்க வாங்க. உஸ்மான், ஐயோ, என்னால நம்பவே முடியல. நீ ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஐயோ, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே தெரிஞ்சதனா? அழகு. ஓகே ஓகே ஓகே, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் தான் போட்டோ எடுக்கறேன். நான் ரெண்டு பேரும் ஒண்ணா நில்லுங்க, நான் உங்களை போட்டோ எடுக்கறேன். இல்ல, ஓ, थैंक यू. ஆ, கையில நடுங்கிட்டு இருக்கு. ஓகே சார், சார் இப்படி நில்லுங்க. ஓகே. நல்ல ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இப்படி எடுங்க. தோ இந்த மாதிரி கரெக்டா இருக்கா? இப்படி தான். இதுவா? இந்த மாதிரி ஒண்ணு எடுங்களே. நான் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு போட்டோஸ் மட்டும் எடுக்கறீங்களா? எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. நான் ஏன் சொல்றேன்னா, என்னோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல எல்லாம் இத போஸ்ட் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய லைக் போடுவாங்க. புரியுதா? ஓகே, நீங்க போட்டோஸ் எடுத்ததெல்லாம் போதும். இப்ப அவருக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு, சோ நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் போட்டோஸ் மட்டும் எடுத்து கொடுங்களே. ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு போட்டோவாவது எடுங்களே. ப்ளீஸ், ஒரே ஒரு போட்டோ. சே, இவ ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா? இந்த போட்டோஸ் எதுவுமே ஒழுங்காவே எடுக்கவே இல்ல. எல்லாத்துலயுமே நான் கண்ண முடிய மாதிரியே இருக்கு. சாரி சாரி, நான் உங்களை சொல்லல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரொம்ப கூட வரீங்க தெரியுமா? நல்ல நடிங்க, ஸ்மார்ட். நீங்க நிறைய படம் நடிங்க. உங்களை நாங்க எல்லாத்துலயுமே பாக்க ஆசைப்படுறேன். மக்கள்ல ஒரு சில பேருக்கு தான் ஹரிபலன் நினைச்சா இந்த சின்ன பொண்ணுங்க ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்குதுங்க. உண்மையிலேயே இந்த சின்ன பொண்ணுங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். உஸ்மானோட ஃபேன்ஸ் தானே, பரவாயில்ல, விடுங்க. பாமா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒண்ணு இல்ல. ஆனா லைலா, இந்த விஷயத்துல நான் உண்மையிலேயே உன்னை பாராட்டியே ஆகணும். ஓ, இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த விஷயத்தல இவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு இருந்துக்கவே மாட்டா. இதுல லைலாக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, பிரச்சனை இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரோட்ல நிம்மதியா நடக்க முடியல. ஆனா என்ன பண்றது, இவரோட வேலையே இதுதானே. இந்த மாதிரி விஷயங்களை சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா உஸ்மான் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு லைலா, நான் சொல்றத கேட்டுக்கோ. ஏன்னா எவ வருவான்னு தெரியாது, திடீர்னு அப்படியே டக்குன்னு கூட்டிட்டு போயிடுவா. அவ்வளவுதான், அப்படி நடக்க கூடாது. என்னன்னு தெரியல, நாம ஒரு தப்பான சிச்சுவேஷன்லயே மீட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இந்த ஏரியாவோட வைஸ் பிரசிடென்ட் நான் தானே, அதனால மக்களை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கான உதவியெல்லாம் நானே நேரடியா பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க ஏரியாக்குள்ள யாரு எந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்தாலும் அவங்களை நாங்க நல்ல உபசரிப்போம். ஆமா, நல்ல விஷயம் தான். முசோ முசாஃபர் அனிமல் ரைட்ஸ்க்காக இவங்க ஒரு கேம்பெயின் பண்றாங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஏரியாவோட வைஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால நீ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும். ஆட, எனக்கு அதுலலாம் பெருசா எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் உதவி பண்ணுவோம், அதுல எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க கூடாது. நம்ம போய் நாய்க்கு உதவி பண்ணுவோம், பூனைக்கு உதவி பண்ணுவோம், ரோட்ல கடக்குற எல்லாத்துக்குமே உதவி, தேவைப்படுற எல்லாத்துக்குமே உதவி பண்ணுவோம். அது கூடவே அதுங்க எல்லாம் வயிறார சாப்பிடுறதுக்கு ஒரு பந்தியும் போடுவோம்.
சரி நான் ஒன்னு பண்றேன் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த விஷயத்தை டக்கு புக்குனு போயிடு எக்ஸிக்யூட் பண்றேன் நம்ம ஏரியால இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் நான் போய் சாப்பாடு போட்டுடுறேன் பை उस्मान நீ உஸ்மானோட செட்டுக்கு தான போனே அதனால அவரை பத்தி பேசலன்னு நினைச்சேன். நான் இதையும் அவர்கிட்ட சேர்த்து சொன்னேன். என் ஃபியான்சியை பார்க்க செட்டுக்கு போவேன். அவர் என்ன பார்த்தா சந்தோஷப்படுவார்னு சொன்னேன். அவருக்கு நான் ரொம்ப லக்கின்னு சொன்னேன் தெரியுமா? நான் இப்ப அவர் கம்பெனில வர்க் பண்ணலையே. அம்மாதானே நான் இதுக்கு அந்த சாஃப்ட்வேரை சொல்லி கொடுக்கணும். சரி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உஸ்மான் என்ன சொன்னாரு? ஒண்ணுல நார்மல் தான். அவர் நடிக்க போயிட்டாரு. வேற என்ன பண்ணுவார் அவர்? அதுக்காக தான் நாங்க போனாரு. எனக்கு ஒரு புரியல எம்ரே சார் மேல நீ எதுக்கு இப்ப கடுப்பா இருக்க? அப்படிலா இல்லையே. எனக்கு அவர் மேல पर्सनலா எந்த கோபமும் இல்ல. என்னோட இடத்துல யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்ல. அத சொன்னா. சரி நீ என்னமா பண்ண? ஜான் கிட்ட நான் இங்க ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்க்கா. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீ நிஜமா தான் சொல்றியா? தயவு செஞ்சு மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணாத. ஆக்சுவலா எனக்கு சொல்ல தெரியல. என் மனசுல இந்த முடிவை மாத்திக்கணும்னு தோணுது. ஆனா இப்போ போற வழியில ஜானோட அம்மாவை பார்த்தேன். நேத்து நான் புக் ஷாப் போகாததுக்கு என்னமோ சொல்றாங்க. எனக்கு எந்த ஒரு கோலும் இல்ல. என்னோட கேரியர் பிளான பத்தி நான் யோசிக்கலன்னு அவங்க நினைக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனில நான் என்னென்ன தப்பு செஞ்சனோ அததான் இப்பவும் செய்றேன்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே சொன்னாங்க? அதோட அந்த போலன் இருக்காலே. அடடா. அத நீங்க ரெண்டு பேரும் இப்ப மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்கல்ல சனேம். அதனால திரும்ப இந்த கம்பெனிக்கே வந்துடு அப்படினு அவ என்கிட்ட சொல்றாக்கா. அவங்க உன்னை டிஸ்டர்ப பண்ண பார்க்கறாங்க சனேம். அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணாம இரு. அதேதான்க்கா. இதுகாக கண்டிப்பா அவளுக்கு நான் பதிலடி கொடுக்க தான் போறேன். அப்படி சொல்லடா என் செல்ல குட்டி. அது மட்டும் இல்லாம ஈதன நம்பரா இருக்கா? என்னோட புக்குக்காக அவர் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த கவர் பேஜ்க்காக ஃபேமஸான டிசைனரை புக் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம முன்னாடி எனக்கு பேமெண்ட் கொடுக்கறானா? நிஜமாவா சொல்றா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சோ மச். சரி நியூ ஜென்சரோ ஒன்னு சேர்ந்துட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு அந்த போலன் இன்னும் இங்க இருக்கா? சரி இந்த புக் வேலை எப்ப முடியும்? ஆமாக்கா அவகிட்ட போய் புக் வேலை எப்ப முடியும்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு அவ ஈஸியா சொல்றா. சரி அவங்க பாக்குற வேலை பிசிசிஸ் தானே. அதுக்கு அவங்க இங்க வேலை செய்யாம ஸ்பேஸ்க்கு தானே போனும். ஆனா ஏன் போகாம இங்க இருந்து உயிர் எடுக்கறா? வேற பிளானட்டுக்கு போய் அங்க உயிரினங்கள் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அப்படி இருந்தா நம்ம உயிருக்கு பதிலா அதுங்களோட உயிரை போய் எடுக்கலாம்ல. ஒருவேளை அப்படி அங்க போனாலும் நான் இங்க இல்ல அப்படின்னு தான் அதுக சொல்ல போது. இல்ல அவங்க எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. இவள அந்த இடத்துக்கு அனுப்பணும்க்கா. இங்க இருந்து அவ என்னடா பண்ண போறா? இங்க இருந்தாலும் என்ன பண்ண போறா? ஜான் பக்கத்துலயே தான இருக்க போறா. எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு பீசா? ஆமா நான் தான் ஆர்டர் பண்ண. குடுங்க காசி அக்கா கிட்ட வாங்கிக்கோங்க அவத வச்சிருக்கா. சரி நான் போய் இத ஜான் கூட சாப்பிட்டுட்டு வரேன். ஆ நல்லா இருக்கே. என்ன ஒரு வார்த்தை வா கண கூப்டால எவ்ளோ தரணும்? சனேம் நல்ல வேளைங்க இத இப்ப நான் பார்த்தேன். இல்லனா நானே பீசா ஆர்டர் பண்ணானே தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி சாப்பிடலாமா? என்னது பீசா இதாங்க? இந்த பீட்சாவை நானும் ஜானும் சேர்ந்து சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிருந்தோம். ஓ வேணும்னா நீங்களும் வாங்க ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். பரவாயில்ல இருக்கட்டுங்க. நான் எனக்காக நான் ஒன்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஆனா நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கனால நான் கொஞ்சம் லேட்டா தான் கொண்டு வருவேன். அப்படியா? சரி விடுங்க நான் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ நல்லா சாப்பிடுங்க. நீங்க வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல பரவாயில்ல விடுங்க நீங்க சாப்பிடுங்க. பை பை. அப்செட் ஆயிட்டாரு. ஆமாக்க சரி நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருந்தாலும் கூட வரேன். அந்த பொண்ணுக்கு நான் சாஃப்ட்வேர் கத்து கொடுத்துட்டேன். ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அவர் பீட்சாவை பிடிங்கி வரணும்னு பயந்துட்டே தெரியுமா? என்னடி? ஜே ஹலோ. லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமே தான். இப்போதான் நான் லஞ்ச் பிரேக் ஆரம்பிச்சிருக்கு. அப்படினா நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் சனேமோட சாப்பிரிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ என்ன வரல. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். என்னோட எலி இன்னும் கோவமா தான் இருக்கா? ஆமா இன்னும் கோவமா தான் இருக்கு. சரி வா. என்ன நடக்குதுங்க? அது போலன் கூட எனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கா. அவ கூட லஞ்ச் இப்பதான் எடுத்துட்டு வந்தா. அதுவும் கரெக்டா நான் பசியா இருப்பேன் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லது இல்ல? ஓ தேங்க் யூ சோ மச். நான் வாங்கிட்டு வந்தது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த ரெஸ்டாரன்ட்ல ஆர்கானிக் ஃபுட்ஸ் தான் விக்கறாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் வேற எங்கயுமே கிடைக்காது. நீங்க வந்து சாப்பிட்டு பாரு சனே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்ப நான் கையில வச்சிருக்க இந்த ரெண்டு டப்பாவை என்ன பண்றது? ஜான் என்கிட்ட பீட்சா வேணும்னு கேட்டதனால தான் சாப்பிடுறதுக்காக இத நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானா அத கேட்டா? ஆமாமா நீங்க என்கிட்ட கேங்க. ஆமாமா எனக்கு பீட்சானா ரொம்ப பிடிக்கும்ல. சோ அதனால நான் இதையே சாப்பிட்டுக்கறேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கனா சேந்தே சாப்பிடலாம். சனேம் நீங்க சாப்பிடுற நேரத்துல வந்துட்டே தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. எல்லா ஹோட்டலுமே இப்ப ஃபுல்லா இருக்கு. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இந்த விஷயம் எனக்கு புரியாம தான் சுத்திட்டு இருக்க. பீட்சா டேஸ்டா இருக்கா? அது நாங்க இன்னும் சாப்பிடவே இல்ல. அப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். பார்க்கவே நல்லா இருக்கே. ஏய் நல்லா சாப்பிடுறா. நல்லா இருக்கும்.
ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சாப்பிறதுக்கு இதுல ஏதாவது மிச்சம் இருக்குமா? கடவுளுக்கே தெரியாது நான் பாறேன். போன் எடுக்காம என்ன பண்றா? இல்ல சீக்கிரம் எடுங்க. ஓகே. போன் எடு சனேம் எடுக்காம என்ன பண்றா? இதுல அப்படியே எல்லாத்தையும் எழுதிடுங்க. அட கடவுளே. எழுதுறியா? ஆ எழுதிச்சு. சொல்லும் போன் பண்ண மாட்டாம். நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு போனை வச்சிருக்கா? தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதுதானே? நிஹாத் இத கொஞ்சம் புடிச்சுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். என் பொண்ணு என்ன பைத்தியமாக்கிடுவா போல இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்படி என்ன பண்றான்னு பாக்கணும். முசாஃபர் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துறேன். ஓகே பிரசிடென்ட் மேடம். ஓகே நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு கேட்டுச்சுல? சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. அப்பா உங்களுக்கு தான்பா கேட்டுச்சா இல்லையா சொல்லுங்க. வாங்க. கொஞ்சம் முன்னாடி போ. முன்னாடி போ. நான் மனைவரும் பொது சேவை செய்வதற்கு தொடங்கி விட்டோம். நமது ஏரியாவில் உள்ள வாயிலா ஜீவன்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்ற எண்ணத்தை முன்னோக்கி செயல்படும் இந்த செயல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பீஸா ரொம்ப ரொம்ப சூப்பர். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன், நீ இங்க இருக்க. வாங்க வெல்கம் ஆண்டி. ஹலோ மேடம். நீங்களும் போயிருந்தீங்களா? அது வந்து நேத்து நைட் நான் சனம் கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட அத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படித்தானே? ஆமாமா நல்லா இருந்துச்சுல. நேத்துதான் கேக்குறேன். அதான் ஆமாமா நேத்து நைட் சூப்பரா இருந்துச்சு. என்னோட ரூம் அட்டகாசமா இருந்துச்சு. அதே மாதிரி சனையோட ரூம் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். வேலை சீக்கிரமா முடிஞ்சதும் நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம். ஆமா
நீ ஏன் போய் சொல்ற? சரி இதெல்லாம் என்னது இது? எதுக்காக இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறீங்க? தேவையில்லாம எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணனும்? நீங்க பிஸியா இருந்ததனால உங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இருந்தாலும் அன்ஹெல்தி தான். அச்சோ நம்ம சாப்பிடுறதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சாப்பிடணும்னு தான் இத சாப்பிடுறோம். அவங்க தான் அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இங்க பாருங்க நான் இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறேன். இனி இது உடம்புக்கு நல்லது. எங்க பாருமா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சாப்பிடுறதால தான் உடம்புல weight ஏறாம நீ அப்படியே ஒல்லியா இருக்க. இத இத சாப்பிடு. இத சாப்பிட்டாதான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். சரி அப்படினா நான் இங்க இருந்து கிளம்பறேன். ஏனா எனக்கு வெளிய வேலை இருக்கு. அத போய் முடிக்கணும். ஜான் அந்த புக்க பத்தி உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மேடம். அப்பாடா ஒரு வழியா அவங்க இருந்து போய்டா. சாப்பாடு சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. எம்ரே சார் நான் இந்த மாதிரி ரைட் சைடுல எழுதி வைக்கலாமா? வேண்டாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏனா ரைட் சைடுல ஜெனரலாவே போன வாரத்தோட அக்கவுண்ட் தான் எழுதுவாங்க. புது அக்கவுண்ட் அதுல எழுத மாட்டாங்க. ஓகே அப்படி நியூ அப்டேட்னா புது காலம் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே புரிஞ்சது. அப்படினா ரொம்ப சந்தோஷம். சரி அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? கிளம்பட்டுமா? யா ஷோ. அங்க எனக்கு ரொம்ப வேலை இல்ல. அதனாலதான் இங்க வந்துட்டேன். இன்னும் இவங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? Okay, good. கத்து குடுங்க. All the best. போயிட்டு வர. அப்புறம் பார்க்கலாம். Bye bye, Embrace. அங்க போனா சனே மட்டும் தான் இருப்பான்னு பார்த்தா அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. அம்மா வந்திருக்களா? ஆமா. நான் அந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆனா போதும்னு ஓடி வந்திருக்கேன். என் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. ஜான் இப்படிதான் சகிச்சுக்கிறாரோ எனக்கு புரியவே இல்ல. செல்லோ நில்லு நில்லு. அவ சீக்கிரமே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. நீயும் பாக்கதான் போற. அவங்க இங்க இருக்காங்கன்னா அவங்க கண்ணுல படாம நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். போ. மறும்போது பூசணிக்காய் டிசர்ட் வாங்கிட்டு வந்தேன். எனக்கும் அது ரொம்ப பிடிக்குமே. தீய சக்திகள் எல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. நான் நமக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இவர் இங்க இருக்காருன்னு தெரியாது. அதான் வாங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சாப்பிடலாம் வாங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. சனேம் உனக்கு இல்ல. இது உனக்காக நான் வாங்கிட்டு வரேன். அப்ப இத நான் எடுத்துக்கறேன். உனக்கு கிடையாது. சாயந்தரம் நீ வீட்டுக்கு வருவல்ல? வீட்டுக்கு வந்து நீ சாப்பிடு. உனக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கேன். வந்து சாப்பிட்டு. தம்பி நான் சனேம் கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நேரம் நான் அவ கூட வெளியில. சனேம்க்கு நான் ஒண்ணும் பாஸ் கிடையாது ஆண்டி. அதோ உட்கார்ந்திருக்காரு சார். அவர்தான் உங்க போனோட புது பாஸ். கண்டிப்பா மேடம். நீங்க இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கணுமா என்ன? நீங்க கூட்டிட்டு போங்க. வேலை இருக்கல்ல. சரி சரி நீ வா. எனக்கு டைம் ஆகுது. போங்க. கண்டிப்பா வரேன். வா. நான் வெளியில வா. என்ன தள்ளறீங்க? அம்மா எதுக்காக இப்ப என்ன தர தர எழுதிட்டு போறீங்க? இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? கேள்விக்கு கேள்வி கேட்க. நான் எதுவும் கேக்கல. என்கிட்ட விளையாடுறியா? இல்ல அப்படி எல்லாம் இல்லையே. பாஸ் யாரு? அது பழைய பாஸ் இப்ப ஈத். யார் அந்த ஒல்லிக்கு சொன்னதுன்னு சொல்றேன். ஆமா அப்படியே தெரியுது உனக்கு? உனக்கு என்ன ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி தெரியல. நான் அவர் நார்மலா தான் பாக்குறமா. இங்க பாரு எனக்கு அந்த பையன சுத்தமா பிடிக்கல. அத தெரியுதே. ஜானுக்கும் அவன பிடிக்கல. உனக்கு அது புரியல? அப்புறம் எதுக்கு இன்னும் அங்க இருக்க? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? கடவுளே அவன் கூட நீ ஊருக்கு போயிருக்கிற மாதிரி இல்ல. அப்ப போலங்கிறியா? அம்மா நாங்க போனோம்மா. எதுக்காக இப்ப இந்த கேள்வி கேக்குறீங்க? ஜான லவ் பண்ணலையா? லவ் பண்றோமா? உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை சரியாயிடுச்சா இல்லையா? சேர்ந்தாச்சு. மறுபடியும் நாங்க சேர்ந்துட்டோம் ஆண்டி. நீங்க சொன்னது உண்மையில கரெக்ட் தான். எனக்கு எப்போ? நான் எப்பவுமே கரெக்ட் தான் தம்பி. ஆமா எப்பவுமே நீங்க பெர்ஃபெக்ட் தான். எனக்கு நல்லா தெரியும். உன்னோட அம்மா ஏற்கனவே என்ன பாக்குறதுக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கதான் வந்து பொதுவா ஒரு மனுஷனுக்கு யாராவது ஒருத்தங்க சரியா லைஃப்ல வந்தாங்கன்னா அவங்கள விட்டு அவங்க போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் விட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க கரெக்டான நேரத்துக்கு அப்படி சொன்னதுனாலதான் நான் இங்கிருந்து கிளம்புற பிளான டிராப் பண்ணிட்டு இங்கேயே இருக்கேன். சனேம் நீ இவ்வளவு டேலண்டடா பேசுறனா அதுக்கு முழு காரணமும் உங்க அம்மா மட்டும் தான். ஆமாப்பா நான் ஒருத்தங்க கிட்ட பேசினா கண்டிப்பா உங்க மனசு அப்படியே மாறிடும். அந்த மாதிரி பேசுவேன். சரிப்பா நான் சீக்கிரமா கடைக்கு போகணும். நான் வந்த வேலை முடிஞ்சது. எனக்கு சந்தோஷம். நான் கிளம்புறேன். சரி வர. பை பை அம்மா. நீங்க கவலைப்படாத.
அவன பத்தி கவலைப்படாத. அவன் வேஸ்ட், அவன் வேஸ்ட். அவன பத்தி பயப்பட ஒண்ணும் இல்ல. போயிட்டு வரேன். உங்க அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதுதானே பாத்துட்டு இருக்கனே. அவங்க அடிக்கடி வந்து நம்மள பாத்துட்டு போனா நல்லா இருக்கும்ல. நீயும் சனமும் திரும்ப ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா செல்லம். ஆமாமா, இதுக்கு மேல நாங்க பிரிய கூடாது அப்படி இருந்தா உன் மேலே நல்லா இருக்கும். நீ உன் முடிவை மாத்தினது கூட எனக்கு சந்தோஷம்டா. ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம்ல. சனம் உன்ன கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் சொல்லணே. மத்தவங்க கூட என் தப்பா உணர்த்துறதுக்கு பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ கூட என்கிட்ட அப்பவே சொன்னீங்க. அதோட சனமோட அம்மாவும் சரி, உங்களுக்கு தெரியுமா இத நாம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஓகே, வேணும்னா சனமோட ஃபேமிலியை கூட இன்வைட் பண்ணு. எல்லாரும் ஒண்ணா நல்லா இருக்கும்ல. நல்ல ஐடியா தான். பண்ணா நல்லதாமா இருக்கும். ஆனா அந்த ஐடியா விட்டுறாதீங்க. நான் உடனடியா சனமுக்கு ஃபோன் பண்றேன். இந்தா. என்னமா பிளான் பண்ற மாதிரி தெரியுது? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. நான் ஒண்ணு யோசிக்கலையே. ஒண்ணு இல்ல. அப்ப கண்டிப்பா ஏதோ இருக்கு. ஆ, அவர் எங்க போயிடுவாரோன்னு நினைச்சு நான் பயந்துட்டு தான் இருந்தேம்மா. அப்புறமா அந்த முடிவை எனக்காக தான் மாத்திக்கிட்டாருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதே. அதனாலதான் நான் போயிட்டேன். அதான் நீத்து போனல. அது அவர் தெரிஞ்சுகிட்ட அவர் போற பிளான மாத்திக்கிட்டாருமா. அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு வடவுள் உங்களை என்னைக்கும் பெரிய விட மாட்டாரு. இங்க பாரு. ஆனா அவனோட அம்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல. அவள பிடிக்கல எனக்கு. பாத்தீங்களா, 100 ரைஸ் ஜான்ட கூப்பிடுறாரு. ஹலோ ஜான். டார்லிங், நான் உன சொல்லட்டுமா? ஓகே சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. நான் அம்மா கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் ஜான். இரு இரு சொல்றேன். நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கல்ல? எதுக்கு ஃப்ரீயான கேக்குறீங்க? ஏன்னா நாளைக்கு நீ உன் அம்மா, உன் அக்கா, உன் அப்பான்னு எல்லாருமே நாளைக்கு என் வீட்டுல ஏம்ரே என் அம்மாவோட உன சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம். ஒரு ஃபேமிலி டின்னர் மாதிரியா சொல்றீங்க? அதுக்கு உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஆக்சுவலா அந்த பிளான போட்டதே அவங்க தான் தெரியுமா உனக்கு? இப்ப இவருக்கு நான் என்ன சொல்லட்டும்? அவரே இப்படி ஓபனா கேக்கும் போது நாம எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும்? டின்னருக்கு தானே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். சரின்னு சொல்லு. ஓகே ஓகேன்னு சொல்லு சொல்லு. சரி சரி, நாங்க வரோம். நான் இப்பதான் அம்மா கிட்ட பேசினேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா அங்க வந்துடுறோம். ஓ ஓ, சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம் தான். சரி, நாம நாளைக்கு டிஸ்கஸ். ஓகே சரி, லவ் யூ சோ மச் சனே. ஒரு நிமிஷம், அது என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் உங்களை பத்தி அதே மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கேன். சில பல முத்தங்களோட என் காதல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதேதான் அதேதான் எக்ஸாக்ட் அதேதான். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சோ மச் சச்சலகுட்டே. நானும் அதேதான் பண்றேன். ஓகே, குட் நைட். கடைசி அவர் என்ன சொன்னாரு? அவர் என்னமா சொல்ல போறாரு? அது வந்து ஆபீஸ் பத்தின விஷயத்தை கேட்டாரு. நாளைக்கு ஒரு கேம்பெயின் பண்ண போறோம், அது என்னன்னு கேட்டாரு. அத எப்படி பண்ணனும்னு கேட்டாரு. எப்படி வர்க் பண்ணலாம்னு கேட்டாரு. இது எப்படி பண்ணனும், அது எப்படி பண்ணனும்னு தான் கேட்டாருமா. என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேப்பாரு. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொதுவா ஆம்பளைங்க இப்படி கேட்டா நல்ல விஷயம்தான். எத்தனை அற்புதமான இருக்கு பாத்தீங்களா? ஏரியாவுல நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா சாப்பாடு தான் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஜெஜனி, அத பத்தி எல்லாம் கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா போன வருஷம் ஒரு கம்பெனிக்கு கேம்பெயின் பண்ணலாம். அந்த கம்பெனி இந்த மாதிரி சாப்பாடு குடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க சப்ளைஸ் எல்லாம் பாத்துப்பாங்க. நிஜமா நீங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆளுங்க. நீங்க ரொம்ப நல்லவர் மட்டும் இல்லாம எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா இதை நீ மறக்காம ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, கவலைப்படாதீங்க, நான் விடாம ஃபாலோ பண்றேன். நான் டார்லிங், டீ வேணுமா உங்களுக்கு? டீ வேணுமாமா? நீ மட்டும் தனியா போய் என்ன பண்ண போற? வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் டீ போடலாம். ரெண்டு பேருமா? ஆமா, நம்ம ரெண்டு பேரும் தான். பரவாயில்ல, ஆனா ஈ திரும்ப வந்து வரைய அவர் பிரௌச்சஸ் வாங்கறதுக்காக இப்ப போயிருக்காரு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா போலன் கூட இப்ப வந்துருவோம். அப்படின்னா சீக்கிரமா அர்ஜென்டா இங்க இருந்து நம்ம கிளம்பிதான் ஆகணும். போலமா? சரி வா போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் போய் என் மெயில் பாக்ஸ செக் பண்ணிட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் என் டேபிள்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வந்துறேன். ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்து வைங்க. நம்ம உடனடியா அங்க இருந்து கிளம்ப போறோம். நல்லா பாத்துக்குவோம்.
ஏனா இதெல்லாம் பெரியவங்க தான் பாத்துக்கணும். அப்பதான் நம்ம ட்ரெடிஷன்ல கூட இது கரெக்ட்டா இருக்கும். ரைட் தானே? அட என்னப்பா இந்த உலகமே பைத்தியக்கார உலகமா மாறிட்டு இருக்கு. நீ வேணா பார்த்தாலே தம்பி, ஒரு நாள் போனே இல்லாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க போற பாரு. ஐயா அண்ணா என்னடா விளையாடி இருக்கீங்க? இப்படிலாம் விளையாட கூடாது. இதோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கலச்சிட்டு விளையாடுறீங்க. போடா இத பாருங்க, சீக்கிரமா உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணல, அப்புறம் அந்த பொண்ணு வேற ஒருத்தர பாத்துட்டு போயிடுவா, பாத்துக்கீங்க ஜாக்கிரதை. முசாஃபர், ஹலோ சார், வெல்கம். ஒண்ணு இல்ல, சனம் இங்க இருக்காங்களா? சனம் மேடம் ஜான் சார் கூட வெளியே போயிருக்காங்க. ஆஹா, டிராபிக் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நம்ம லேட்டா வந்துட்டோமா? ஆமாமா, லேட்டு தான். சனமும் ஜானும் முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்களா? நம்மள விட்டு போயிட்டாங்களா? சரி ஓகே, நம்ம ஒண்ணா போகலாம். நம்ம தானே லேட்டா வந்தோம், அவங்க விட்டு போனதுல தப்பு இல்லையே. அதுவும் சரிதான். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு நிச்சயமா தெரியும் சார். அப்படின்னா நான் சனேமுக்கு கால் பண்ணி பார்க்க. ஓகே. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கேயே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இங்கே நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஈத் போன் பண்றாரு. அந்த லூசு போய் எங்க போனாலும் நம்மள துரத்திக்கிட்டே இருப்பானா? வேற வேலை விட்டே கிடையாதான் அவனுக்கு. ஹலோ ஈத், என்ன வேணும் அவனுக்கு? ஜானோட சேர்ந்து எல்லாரும் கிளம்புனாங்க, நானும் அவங்க கூட வந்துட்டேன். அது வந்து எனக்கு இந்த அட்ரஸ் சரியா சொல்ல தெரியல ஈத், ஒரு நிமிஷம். அவனுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு சொல்லு. ஓகே ஜான், ஜான் உங்களுக்கு அனுப்புறாராமா? ஓகே ஓகே, பாக்கலாம். ஈத், உன்னை வேற எங்கேயாவது அலைய விடுறேன். என்ன பண்ணட்டும், இதை எடுத்து போட்டுமா? வந்துருச்சு. வந்துருச்சா? சரி வா, நாம அங்க சீக்கிரம் போயிடலாம். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ சோ மச் சார். இங்க வரா, சலாம். சாப்பிடுங்க, உங்களுக்கு பசிக்குதா? இங்கதான் நீங்க இருக்கீங்களா? ஓ ஏய், இங்க ஓடிவா ஓடிவா ஓடிவா, உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன், இங்க வந்து சாப்பிடுங்க. ஓகே. இவனே எங்கிட்ட வரவே மாட்டேங்கிறான். இங்க வா, வந்து என் படியில உட்காரு. வா, வந்து உட்காரு. ஜோ செல்லுக்குட்டி. இங்க ஓடிவா. அழகா இருக்காங்கல்ல? ஏய் செல்லுக்குட்டி. இங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? செக் பண்ணுங்க சார்.
மெலிஸ் ஆ நான் சொல்றத கவனிக்கலையா? ஆமா ஆமா. நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. ஆ ஓன்றது பதில் இல்ல. இங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க எல்லா ஐட்டமையும் பார்க்கலாம் சொன்னேன். ஓகே 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 வா. சரி என்னால பண்ண முடியும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. எம்ரி சர்க்கு கேர்ள்ஃப்ரெண்ட் யாராவது இருக்கங்களா? என்னது? நம்ம எம்ரி சர்க்கு கேர்ள்ஃப்ரெண்ட் யாராவது இருக்கங்களா? அத பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நான் என்னோட பாஸ் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேச மாட்டேன். அதே மாதிரி நீயும் பேச கூடாது. இது காதல் லைலா. அவர் மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. நீங்க பாரு, அவர் ரொம்ப சீரியஸா டீசன்ட்டா இருப்பாரு. சோ ரொம்ப கவனமா இரு. ஆமா, அதனால தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இவர் கொஞ்சம் ரொம்ப ரேர். இருந்தாலும் ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே. பெண்களை வெயிட் பண்ண வைக்கிறது தானே அவங்க குவாலிட்டிஸ். ஓகே, எப்படி போயிட்டு இருக்க? சாஃப்ட்வேர் கத்துக்கிட்டீங்களா? ஹா, கத்துக்கிட்டேன். ஆமா, கத்துக்கிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். இனி மெலஸ்கனா தேவையில்ல. நீங்க சொன்ன மாதிரி அவ ரொம்ப புத்திசாலியா இருக்கா. ரொம்ப புத்திசாலி. மத்த விஷயங்களை அவகிட்டயே கேட்டுக்கோங்க. எம்ரேஸ், நான் என்ன கத்துக்கிட்டே உங்களுக்கு காட்டட்டுமா? சரி காட்டுங்க பாப்போம். அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ ஐயோ ஜான், ஜான் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா நம்ம இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு தேவையான சாப்பாடு நம்ம இப்ப கொடுத்துட்டோம். ஆனா இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதிகமான அன்பு தானே? அதுவும் சரிதான். இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போனா உண்மையிலே நல்லதா இருக்கும். ஆனா இதுக்குன்னு ஒரு சிலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரணும்ல. ஆனா இந்த மாதிரி வர்றதுக்கு யாருக்கும் முதல்ல டைம் இருக்காது. கரெக்ட்டா. யாரெல்லாம் கார் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் பசங்களை வார வர ஷாப்பிங் மால் கூட்டிட்டு போறதுக்கு அவங்களோட பசங்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரலாம்ல. ஏன்னா அப்படி கூட்டிட்டு வரும்போது அவங்கள யாராவது ஒருத்தங்க இங்க இருக்கிற பெட்ஸ யாரையாவது கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நமக்கு பசங்க பிறப்பாங்கல்ல, அப்ப நாம எப்படி கூட்டிட்டு வரலாம்? இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை இங்க வர சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்ற ஜான்? எப்படி இருக்கு ஜான்? அப்படின்னா சரி, இந்த இடத்துக்கு அடிக்கடி வரணும்னு ஆசையதான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து பாக்கலாம். சரி, இத வேணா நீ எடுத்துட்டு போயே. எனக்கும் ஆசைதான். ஆனா என்னோட அம்மா என்ன வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவாங்க. செல்லுங்க, நீ பாத்தீங்க. தேவைப்பட்டாலும் மறக்காம எங்களுக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா. Thank you so much sir. ஆக்சுவலா நாங்க தான் உங்களுக்கு தேங்க் பண்ணனும். ஏனா நீங்க பண்ற விஷயம் அற்புதமானது. Thank you. Thank you so much. So sweet. Bye. அந்த ஈட்டிங்க வரேன்னு சொல்லிருந்தால எங்க போனாவ? இதான் அவங்க கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கு அத புரியல. மீட்டிங் நடக்கறப்ப அக்கா தம்பி ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா இப்ப வேற இந்த இடத்துக்கு வரவே இல்ல. சரி, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு நைட் நம்ம எல்லாம் ஒண்ணு சாப்பிட போறோம். அத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. வேணா சொல்லு, ஒரு வண்டி அனுப்பி வைக்கற. அப்படி இல்லனா பர்சனலா நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றீங்க? அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நைட் டின்னர் பத்தி நான் ரொம்ப எக்ஸைட்டடா நினைச்சிருக்கேன். இது அவங்க புரிஞ்சிட்டா நல்லதா இருக்கும்ல? ஒத்துக்கறேன். ஏதோ ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் செட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் நம்ம ரூட் கிளியர் ஆயிடும் பாத்தியா? அதுக்கு தான். ஏன்னா அப்படி நடந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும்ல? சரி, ஓகே, ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சரி, நம்ம கிளம்ப போறோம். ஆனா அந்த ஈதி இங்க என்ன வந்து சேரல பாரு. சனேம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருந்தேன் சனேம், உனக்கு இந்த மேனஸ பத்தி சுத்தமா எதுவுமே தெரியல. நீங்க வந்தது நல்ல விஷயம். அப்படியா? உங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. ஓகே ஓகே. உங்களை இங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ஆக்சுவலி ஜான் சார் வரணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா திடீர்னு ஒரு மீட்டிங் வந்ததுனால அவர் கிளம்பி போயிட்டாரு. மேடம், அவர் உதவி செய்யறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்காக தான் அவங்க கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் வாங்க. அப்படியா, வாங்க, சீக்கிரமா கிளம்பலாம். எங்க போயிட்டாங்க இவங்க? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணனும் தெரியலையே. எல்லாரும் இங்க தான் இருக்காங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ மேடம். என்னோட சின்ன மக்களே, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு போறாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கமா? எதுக்குங்களா? தேங்க்யூ சோ மச். செல்லோ, வாடா செல்லோ. எப்படிடா இருக்க? ரொம்ப நல்லாச்சு உன்னை பார்த்து. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இத உங்களுக்காக கொண்டு வந்தேன். நீங்க உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? கலர் கூட சூப்பரா இருக்கு. இன்னங்க உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க் யூ மா. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னங்க இது உங்களுக்கு தான். நன்றி மா. தேங்க் யூ. இதெல்லாம் எனக்காகவே எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு போ கொடுக்கலையா? இதாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்கவே மாட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
அத பாருங்க அது நல்லா இருக்கும் வெளியில எடுத்து பாருங்க குடிச்சிருக்கீங்களா நல்லா இருக்கு பாருங்க தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு சரி நாம மத்தவங்களோட போய் உட்காரலாமா வா வா நம்ம போலாம் வாங்க வாங்க எந்த இடம் இது கேட்டு விஸ்திரமா இருக்கு ஐயோ கடவுளே நீ ஷியரா தான் சொல்றியா நம்ம கரெக்ட்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோமா ஆமா வேணா நீயே செக் பண்ணி பாரு அட கடவுளே ஆமா கரெக்ட் தான் ஆக்சுவலா அட்ரஸ் கரெக்ட்டா தான் இருக்கு ஆனா நம்ம வேற இடத்துக்குல வந்திருக்கோம் இப்படி நிக்கிறதுக்கு பேசாம ஜானகி ஃபோன் பண்ணி கேக்குறேன் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண சொல்ற அப்புறம் உனக்கு இன்னுமா புரியல அவ வேணும்னு தான் நம்மள இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் தப்பான அட்ரஸ் கொடுத்து நம்மள அலைய வச்சிட்டான் அப்படிலாம் இருக்காதுடா நிஜமா வா சொல்ற என்ன சொல்ல சொல்ற என்னால இத நம்பவே முடியல நஜமா சொல்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கல்ல இந்த Dress உங்களுக்கு அற்புதமா செட் ஆகுது நல்லாவும் இருக்கு போட்டு பாருங்க நீங்க அத பத்தி யோசிக்காதீங்க நல்லா இருக்கு பிங்க் கலர் உங்களுக்கு பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கு இந்த பூ எப்படி இருக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி பசங்க நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க இனிமேல இருந்து அடிக்கடி நாங்க வந்து பார்க்கறோம் சரியா கண்டிப்பா நாங்க அடிக்கடி வரோம் என்ன எனக்கு ஒரு பாட்டிமா இருக்காங்களா அவங்கள பாக்கும்போது உங்களை பார்க்கற மாதிரி இருக்கும் அடிக்கடி நான் போன்ல வர பேசுறேன் ஊர்ல இருக்காங்களா ஆமா அவங்க ஊர்ல தான் இருக்காங்க ஏனா ஊர் இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கா அதனால தான் என்னால போன்ல பேச முடியுது அன்புக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் தடையா இருக்காது வாழ்க்கைன்றது ரொம்ப சீக்கிரமே ஓடி போய்டும் அப்புறம் நீ என்னைக்காவது நினைச்சா கூட உன் பாட்டிய நீ பார்க்க முடியாம போய்டும் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நாமளும் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும் அவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் அவங்க மேல அன்பா இருக்கணும் நீங்க கரெக்ட்டா தான் சொல்றீங்க இங்க பாரு பாரு இதுதான் என்னோட பேத்தி ஆ இந்த காட்டு ஆ செல்லக்குட்டி ரொம்ப அழகா இருக்காமா காட்டுங்க ஓ இந்த குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கால சரி எல்லாரும் அவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் இந்த பக்கம் இருந்து என் போன்ல ஒரு செல்ஃபி எடுக்கறேன் அப்படியே எல்லாரும் என் பக்கம் பாருங்க வாங்க வாங்க அழகா இருக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நில்லுங்க எல்லாரும் ரெடியா எல்லாரும் சரிங்க நாங்க உங்களை நிச்சயம் மிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா சீக்கிரமா வரோம் சரியா அடிக்கடி வந்து பாக்கோம் பாய் மிஸ் பண்றோம்ங்க மறுபடியும் வரோம் பாய் ஓகே டேக் கேர் பாய் நல்ல பசங்க ஏசி ஆர்மா பா ஆர்மா பா மூசோ வரே வா கலீஸ் சல குட்டி வெல்கம் தேங்க் யூ என்னோட ஸ்டைல பாத்தீங்களா எப்படி பக்கா வந்திருக்கனா ஆமாமா கவனிச்சு ரொம்ப ஸ்டைலா தான் வந்திருக்கீங்க எதுக்கு இந்த மாதிரி ஆனா இன்னைக்கு நான் இங்க ஒரு மெச்சூரிட்டி மேனா வந்திருக்கேன் அதாவது எனக்கான ஒரு ஐடென்டிட்டியோட நான் இந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் ஆமாமாமா பார்த்தாலே தெரியுது பை தி வே நீங்க பார்க்க ரொம்ப ஹேண்டஸமா இருக்கீங்க நிஜமாவா ஒரு சில கருத்து பரிமாற வேண்டியது இங்க வாப்பா வாடுறல முழிக்காத வா உன்னதான் ஸ்டெப்பு போடுறது போதும் வா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன இது புது டிரஸ்ஸா இருக்க ஏன் இந்த மாதிரி வந்திருக்க ஏதோ குடுபுடுக்கார மாதிரி இருக்க இத பாரு இதுக்கு முன்னாடி நீ பாக்காத முசாஃபரை இன்னைக்கு பாக்க போற நான் வீரமா பேசுறதுக்காக வந்திருக்கேன் அதனால நம்ம பேசுறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு தனியான இடம் இருந்தா அங்க கூட்டிட்டு போ அப்படி இல்லனா கோவத்துல நான் கத்து புத்துன்னு கத்துனால கத்திடுவேன் கத்தாத ஏன் ஓவர பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையா பேசு எனக்கு காது கேக்கும் இங்க ஒரு மீட்டிங் ரூம் இருக்கு அங்க வா உடனே அங்க இல்ல இந்த பக்கம் இருக்கு வா
அத முதல்ல சொல்லி தொலை வேண்டியதா போ இப்ப எதுக்கு என்ன தள்ளி விடுற வெறுப்பேத்தாம இங்க இருந்து போன் சொல்ல என்ன வெறுப்பேத்தா வெறுப்பேத்துன நினைச்சே அதுக்கு அப்புறம் உனக்கு வாழ்க்கை இல்லாம போய்டும் போடா கூட இப்ப எதுக்கு தேவலமா தள்ளி விடுற முன்னாடி போ என்ன கோபப்படுதா ஆட்டோகிராஃப்ல அப்புறம் வந்து போறேன் பாரு சாரி கத்திட்டு காடவா போடானல போடா உனக்கு எத்தனை வாட்டி சொன்னா புரியோ புரியல எதுக்கு கத்திட்டு இருக்க போ கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இரு சொல்ற முசாஃபர் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சச்சா தேவையில்லாம எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த அதுவும் இல்லாம என்ன தர தரன்னு இந்த இடத்து கூட்டு வந்துட்ட நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இது ஒன்னு பிளே கிரவுண்ட் கிடையாது ஆபீஸ் இங்க சில கட்டுப்பாடு இது என்ன பிளே கிரவுண்டா நான் இங்க விளையாடி போறதுக்கு வந்தனா அது மட்டும் இல்லாம எனக்கு இது ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு இடம் என்ன கோவப்படுத்தி பார்க்காத நான் இங்க அடிக்கடி வருவேன் நீ என்ன கேள்வி கேட்க கூடாது என்ன நீ மறக்கவே அது நல்ல விஷயத்துக்காக தான் நான் வந்தேன் ஆனா நான் ரொம்ப கோபமா இருக்கேன்டா உனக்கு என்னடா வேணும் என்ன நடந்தாலும் ட்ரெடிஷனல மட்டும் மாத்த கூடாது அப்படி மாத்துறது ரொம்ப பெரிய தப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் மெல்க்குபே அத்தை அவங்க கையில எடுத்துட்டாங்க என்ன வேணுமா உங்களுக்கு வேற என்ன ஆயானோட நீ இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி தான் அங்க என்ன போயிட்டு இருக்கே இத பாரு டேய் நான் சொல்றத நல்லா கேட்டுக என்னோட ஹைஹான் தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்பினா வீரமா தைரியமா ஆம்பள மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நீ பொண்ணு கேட்டுட்டு வர அது பொண்ணு பார்க்க போணுமா ஆமா இந்த பூவு பழம் மிச்சர் ஸ்வீட் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகணும் புரியுதா அப்புறம் அது கூட சேர்த்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்க கல்யாணம் பண்ண போறதுக்கான அடையாளமான வெட்டிங் ரிங் மோதிரமா ஆமாண்டா மோதிரம் தான்டா இதுதான் காதல்ல இருக்கிற முக்கியமான விஷயமே நீ இத பண்ணிதான் ஆகணும் மயக்க வர மாதிரி நடிக்காதே ஒருவேளை மயக்கமே வந்தாலும் தயவு செஞ்சு வெள்ள சட்டை மேல விழுந்துடாத அந்த பக்கம் இங்க போய் உழுப்போம் தயவு செஞ்சு இங்க நிக்காத போராடுறல ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம்டா என் ஏரியா மக்களுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் போய் தொழடா போடா கடுப்பு ஏத்திட்டு நிக்கிறேன் எல்லாம் ரெடினா ஆரம்பிச்சிடலாம் ஆனா ஆபீஸ்ல எந்த வேலையும் முடிக்காம இருக்கு இந்த வேலை வேற பெண்டிங் வேற இருக்கு